தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதால் அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் திமுக தரப்பில் விருப்ப மனு விநியோகம் இன்று தொடங்கியது. சென்னை கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் சேகர்பாபுவும் தெற்கு மாவட்டத்தில் மா சுப்பிரமணியனும் விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கி வைத்தனர். பூந்தமல்லி அயப்பாக்கம் போன்ற அந்த உள்ளாட்சி அமைப்புகள் தீர்மானங்களை நிறைவேற்றி மாநகராட்சியோடு இணைப்பதற்கான முயற்சியினை இன்னமும் மேற்கொள்ளாத நிலையிலேயே தேர்தல் வேலைகளில் அவர்கள் சுறுசுறுப்பு காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அதிமுகவை பொறுத்தவரை இதில் உள்நோக்கத்தோடு செயல்படுவார்கள் என்பது திமுகவுக்கு தெரியும். தேர்தல் ஆணையத்திற்கும் அவர்களுக்குமான உடன்பாடு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எந்த தேர்தலும் அமைந்திடக்கூடாது என்பதால் தான் கழகத் தலைவர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் அவர்களையும் முந்திக் கொண்டு இந்த விருப்ப மனுக்களை பெறுகிற இந்த பணியினை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். தேமுதிக சார்பில் உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் வரும் 15 தேதி முதல் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் நவம்பர் 15 தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை 10 மணியிலிருந்து அந்தந்த மாவட்ட கட்சி தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை நவம்பர் 25 தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்குள் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் செல்லப்பிராணிகளுக்கென உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய மருத்துவமனை தொடங்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவத்தில் நிபுணத்துவம் மிக்க மருத்துவர்கள், நவீன வசதிகள், ஆராய்ச்சி மேம்பாட்டு பிரிவு, சலூன் வசதி, பிராணிகளுக்கான சூப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட வசதிகளுடன் கூடிய சான்ச்சு என்ற இந்த மருத்துவமனையின் அறிமுக விழா சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதையொட்டி குழந்தைகள் தங்களது செல்ல பிராணிகளுடன் பங்கேற்ற ரேம்பாக் நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சான்ச்சு மருத்துவமனை உரிமையாளரும் தொழிலதிபருமான சி கே ரங்கநாதன், செல்ல பிராணிகளுக்கென நவீன வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையை நாடு முழுவதும் திறப்பதே தனது நோக்கம் என கூறினார். நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம், அது ரிசல்ட்ல நல்லா திருப்தி ஆச்சு. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம் அவங்க அதை பேஸ் பண்ணி. ஸோ நல்லா வந்தவொடனே சரி நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு பர்ஃபெக்ட் லெவல் பண்ணிட்டோம், இப்போ நல்லா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. ஒரு ப்ராப்ளம்னா கரெக்டாக சொல்லி சொல்லி அடிக்க முடியுது. முதல்ல ஒரு பேர்டு எதனால் சாவுதுன்னே தெரியாது, திடீர்னு இதாக நல்லாயிருக்கும் திடீர்னு சேர்த்துரும். ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது நம்மளுக்கு நல்லா வந்து முன்னாடியே வந்து கண்டுபிடிக்க முடியுது, ப்ரிவென்டிவாக ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுது. ஸோ இந்த ஒரு சர்வீஸ் நம்மளுக்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்குள்ள, அதை ஏன் வந்து பப்ளிக் ஆஃபர் பண்ணக்கூடாது அப்படின்றதான் இந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இது பண்ணோம். ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் தொடர்பான வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. பிரான்சின் டசால்ட் நிறுவனத்திடமிருந்தும் 36 ரஃபேல் போர் விமானங்களை 59,000 கோடிக்கு வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெற்றதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ரஃபேல் ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்ததற்கு ஆதாரம் இல்லை என கூறி கடந்த டிசம்பர் 14 உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி முன்னாள் மத்திய அமைச்சர்கள் யஷ்வந்த் சின்ஹா, அருண்சோரி உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான சீராய்வு மனுக்கள் விற்பனைக்கு தகுதியற்றவை என உத்தரவிட்டு மனுக்களை தள்ளுபடி செய்தனர். மேலும் வழக்கு விசாரணைக்கு தொடர்பில்லாத வாதங்களை முன்வைப்பதாகவும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். நீதிமன்ற தீர்ப்பு குறித்து பேசும்போது எதிர்காலத்தில் கவனமாக பேச வேண்டும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்திக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் பிரதமர் மோடியை உச்சநீதிமன்றமே திருடன் என கூறிவிட்டதாக ராகுல்காந்தி விமர்சித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த பாஜக எம்பி மீனாட்சி லேகி, ராகுல்காந்தி நீதிமன்ற தீர்ப்பை திருத்தி கூறிவிட்டதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் பிரதமர் மோடி குறித்த தனது பேச்சுக்கு ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்டுவிட்டதால் வழக்கை முடித்து வைப்பதாக கூறினர். அதே சமயம் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து பேசும்போது கவனமாக பேச வேண்டும் என்றும் ராகுல்காந்திக்கு அறிவுறுத்தினர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகிற 18 தொடங்க உள்ள நிலையில் 17 அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 18 முதல் டிசம்பர் 13 வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கூட்டத்தொடரை அமைதியாக நடத்துவதற்கான முயற்சியாக வரும் 17 அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அழைப்பு விடுத்திருக்கிறார். இதேபோல் வருகிற 17 மாநிலங்களவையின் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். குளிர்கால கூட்டத்தொடரின் வேலையின்மை பிரச்சினை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. திருமணமாகி ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி பிரபல பாலிவுட் கதாநாயகி தீபிகா பாடுகோன் அவரது குடும்பத்தாருடன் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். பிரபல பேட்மிண்டன் வீரரான பிரகாஷ் பாடுகோனின் மகளான தீபிகா பாடுகோன் பாலிவுட்டின் முன்னிலை கதாநாயகியாக கோலோச்சி வந்த நிலையில் முன்னணி கதாநாயகரான ரன்வீர் சிங்கை இத்தாலியில் கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்.
இந்நிலையில் தங்கள் முதலாம் ஆண்டு மனவிழாவையொட்டி கணவர் மற்றும் குடும்பத்தாருடன் இன்று காலையில் திருமலையில் தீபிகா ஏழுமலையானை தரிசனம் செய்தாா்.